உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் சம் பார்க்க போறோம். ஸோ வாங்க சமுக்குள்ள போலாம். சமுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கிறத பத்தி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். How to find nth term of the sequence? Nth term, என்ன மேம் இது வரைக்கும் நம்ம வந்து நம்பர்ஸா பார்த்துட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு nth டேர்ம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஸோ nth டேர்ம் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். 1, 2, 3 அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஏத்த நம்பர்ஸை கண்டுபிடிச்சோம். இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துடுறோம், நம்பர்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்றத நீங்க எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அசியூம் பண்ணி கண்டுபிடிக்கிறது, இப்போ அவங்க வந்து ஒரு டைரக்டா ஒரு சிஸ்டமேட்டிக்கா லிட்ரலா கேட்கறாங்க, அதை தான் நம்ம இப்போ வந்து இதில் சொல்ல போறோம். சரியா? ஸோ தேர் இஸ் சம் அரேஞ்ச்மெண்ட் ஆர் பேட்டர்ன். ஆல்ரெடி நான் சொன்னது தான், இதுக்கு நடுவில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரு பேட்டர்னும் இருக்கும். ஃபாலோடு இன் எவ்ரி சீக்வன்ஸ் வி ஃபைண்ட் nth டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் இன் டேர்ம் ஆஃப் n பை அப்ளையிங் த பொசிஷன் வேல்யூ ஆஃப் n இன் த nth டேர்ம். We must get the value in that particular place. ஒருவேளை நம்ம இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் எதில் அந்த ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அடுத்த டேர்ம் கிடைக்கணும். இப்போ எனக்கு இங்கே வந்து 1, 2, 3 கிடைச்சிருக்கு. இப்போ 3க்கு அடுத்த நம்பர் என்ன வேணும், அந்த டேர்மை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் கண்டுபிடிச்சிருக்க அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் எனக்கு அடுத்த டேர்ம் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ சமுக்குள்ளே போகலாம். Question number 3. So question number 3 la find the nth term of the following sequence appdin kuduthirukanga. Namakku or question kuduthirukanga, 2 5 10 17 இதுக்கு நடுவில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் அசியூம் பண்ணணும், இதில் எந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அசியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப் வேண்டாம், இந்த ஸ்டெப் பாருங்க. இதை வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் 1, 2, 3, 4 நம்பர் எழுதிக்கிறேன். சரியா? ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அது கூட 1 ஆட் பண்ணால் 2 கிடச்சிரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கூட 1 ஆட் பண்ணால் 5 கிடச்சிரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கூட 1 ஆட் பண்ணால் 10 கிடச்சிரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கூட 1 ஆட் பண்ணால் 17 கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ n ஸ்கொயர் நம்பர் நம்பர் நம்பரை போட்டுறக்கூடாது, ஏன்னா அவங்க வெறும் nth டேர்ம் தான் கேட்குறாங்க. அதனால நம்பருக்கு பதிலாக n. ஓகேவா? ஸோ என்ன வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். சரியா? அது கூட என்ன நம்பர் ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். அப்போது இந்த எல்லா டேர்முக்கும் நடுவில் எது ஃபாலோ ஆகியிருக்குன்னா, n ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த பேட்டர்ன் தான் த்ரூ அவுட்டாக ஃபாலோ ஆகுதுன்னு சொல்கிறோம். சரியா? இதை நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கல, இந்த ஸ்டெப் நான் வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணனா, இது காமனாக ஏதோ ஒரு விஷயம் வந்து தடப்பட்டுட்டே வரும், அதை வந்து நம்ம என்னன்னு அனலைஸ் பண்ணணும். அது என்னன்னா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர், 17ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இது எல்லாமே ஒரே டேபிளால் டிவைடோ மல்டிப்ளையோ ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று ப்ரைம் நம்பர்ஸாக வரத்துக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 தனியாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டேன். அதுதான் 1+1, 4+1, 9+1, 16+1 அப்படின்ட்டு. இப்போது இந்த 1, 4, 9, 16 ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்னென்னா, இது வந்து 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்டெப் எனக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டே நான் இதை சொல்லேன்னா உங்களுக்கு புரியாதுன்றதுனால தான் நான் டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு போயிட்டேன். இப்போ புரியறதா நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் அசியூம் பண்ணுங்கள், கொடுத்துருக்க நம்பரை கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஆன்சர்ஸை நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியும். செகண்ட் சமுக்கு போகலாம். செகண்ட் சமுக்கு 0, 1/2, 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒரு அசம்ஷன் கொண்டு வர போகிறோம், இதோட சொல்யூஷன் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா ரெண்டு வகையாக இதை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். 1, டினாமினேட்டர் இஸ் 1 more than நியூமரேட்டர். பார்க்கும் போதே நமக்கு தெரியுது டினாமினேட்டர் வந்து 1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பேட்டர்னை நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்மளால் ஃபர்ஸ்ட் டேர்மை கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே 0 இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நான் இப்போ என்னன்னு சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் இஸ் 1 more than நியூமரேட்டர் சொல்லியிருக்கேன். அப்போது டினாமினேட்டர் 1 more than நியூமரேட்டர்னா, இதை விட 1 அதிகம்னா இங்கே +1 போட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி எதுவுமே இல்லைன்னா நம்ம என்னென்ன யோசிச்சுப்போம், டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா யோசிச்சுப்போம். அப்போ 1+1 போட்டால் உங்களுக்கு நமக்கு என்ன வந்துடும், 0 / 2 வந்துடும்.
ஆனா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்னதா இருக்கு வேல்யூ டினாமினேட்டர்ல 2 தான் இருக்கு இங்க 2 வர கூடாது இங்க 1 வந்தாதான் நம்ம சம் கரெக்ட்டா நடக்கும் அப்போ நான் டினாமினேட்டரை வெச்சி இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியாது ஓகேவா இப்போ நான் அதுக்கு பதிலா என்ன பண்ணப் போறேனா நியூமரேட்டரை வெச்சி கண்டுபிடிக்க போறேன் நியூமரேட்டரை என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டர் அப்படிங்கிறது என்னது 1 less than the denominator அப்படினு எடுத்துக்கலாமா ஓகேவா இப்போ அப்படி தான இருக்கு இப்போ பாருங்க நியூமரேட்டர் பாருங்க 0 1 2ன்றது வந்து டினாமினேட்டரை விட 1 கம்மியா இருக்கு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிரலாம்னா எல்லாத்துக்கும் டினாமினேட்டரை எழுதிரலாம் 0 by 1 இருக்கு 1 by 2 இருக்கு இங்க 2 by 3 சரியா இதுதான் இப்போ வந்து क्वेश्चन நம்ம டினாமினேட்டர் இங்க எதுமே இல்லனா 1 னு எடுத்துப்போம்ல அதனால நான் 1 னு எடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணப் போறேனா நியூமரேட்டரை மாத்தி எழுத போறேன் என்னன்னு மாத்தி எழுத போறேனா டினாமினேட்டர்ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா நியூமரேட்டர் வருதா செக் பண்ணலாமா எனக்கு டினாமினேட்டர் என்னது 1 இதில இருந்து நான் 1 சப்ராக்ட் பண்ணா ஆல்ரெடி இருக்கிற என்னோட நியூமரேட்டர் வரணும் வந்துருச்சா 1 minus 1 என்னது 0 கரெக்ட்டா இருக்கா அடுத்து பார்க்கலாம் இப்போ அடுத்துல பார்த்தோம் அப்படினா இதுல என்னோட டினாமினேட்டர் வந்து 2 2 ல இருந்து நான் 1 சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு 1 வந்துருச்சா அப்ப என்னது எனக்கு இதுவும் கரெக்ட் இப்போ அடுத்து பார்க்கலாம் அடுத்த டினாமினேட்டர் வந்து 3 3 ல இருந்து 1 நான் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு 2 கிடைக்கும் கடச்சிருச்சா கரெக்ட் அப்போ என்னோட பேட்டர்ன் எப்படி வருது அப்படினா டினாமினேட்டர்ல இருந்து 1 நான் சப்ராக்ட் பண்ணிட்டே வந்தேனா எனக்கு இந்த இது வந்து சீக்வென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்போ இதுக்கான பேட்டர்னை நான் எப்படி குடுக்கலாம்னு பார்க்கறேன் சோ எப்படி குடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இருக்க இந்த நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் இத நம்ம மாத்த கூடாது அப்போ அத வந்து மாத்த கூடாதுன்றதனால 1 னு அப்படியே போடுறலாம் அடுத்த வேல்யூ பாருங்க மாறிக்கிட்டே இருக்கு அதாவது டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர் தானே வரணும் அங்க நான் n னு கொடுத்துக்கறேன் ஓகேவா சோ அப்ப எண்களை எனக்கு n கொடுக்கணும் பார்த்தோம் அப்படினா இப்போ மாறற வேல்யூ இப்போ இது என்னோட இது மாறும் இந்த இடத்துல நான் n னு கொடுக்கணும் சரியா இது எனக்கு மாறவே மாறாது இந்த 1ன்றது அப்ப நான் அதை அப்படியே போடணும் அப்ப n minus 1 divided by n னு போடணும் இதுதான் நம்மளோட பேட்டர்ன் थर्ड சம்க்கு போலாம் சோ थर्ड சம் பார்த்தோம் அப்படினா 3 8 13 18 சோ இதுக்கு நடுவுல என்ன காமனா ஒரு பேட்டர்ன் வந்திருக்குன்றத பார்க்கலாம் சோ இதெல்லாம் காமனா பேட்டர்ன் பார்க்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்கதிங்க அப்படினா 5 ல இருந்து 2-வை சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு 3 கிடைக்கும் 8 ல இருந்து 2-வை சப்ராக்ட் பண்ணா சாரி 10 ல இருந்து 2-வை சப்ராக்ட் பண்ணா 8 கிடைக்கும் 15 ல இருந்து 2-வை சப்ராக்ட் பண்ணோம்னா 13 கிடைக்கும் 20 ல இருந்து 2-வை சப்ராக்ட் பண்ணோம்னா 18 கிடைக்கும் சோ ஆப்வியாஸ்லி இது பார்த்தோம் அப்படினா 5 10 15 20 அதாவது 5 டேபிள் மாதிரி தான இருக்கு 5 டேபிள்ல மாதிரி வர சீக்வென்ஸ்ல இருந்து 2-வை சப்ராக்ட் பண்ணா இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்குது சோ அதுக்கேத்த மாதிரி இத எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம் அதாவது இந்த 5ன்றத 5 னு எழுதிராம 5 into 1 10 னு 10 னு எழுதாம 5 2 சா 10 minus 2 ஏனா எல்லாமே இது minus 2 பண்ணாதான் இதெல்லாம் வருது அதே மாதிரி 15 minus 2 பண்ணாதானே 13 வரும் 15 ஐ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் அப்ப 5 into 3 னு எழுதிட்டு minus 3 அதே மாதிரி 18 னும்போது 5 4 சா 20 20 minus 2 லையா அப்போ 5 into 4 minus 2 இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் எழுதிருங்க இது எல்லாம் எப்படி வருதுன்னு 5 minus 2 10 minus 2 15 minus 2 20 minus 2 அடுத்த ஸ்டெப்ல இந்த 20 எப்படி வருதுன்னு எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கன்ற 15 எப்படி வருது 10 எப்படி வந்தது 5 எப்படி வந்ததுன்றதை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கோங்க இப்போ அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படினா இதுல 5ன்றது கான்ஸ்டன்ட் எங்கயுமே மாறல அப்ப கான்ஸ்டன்ட்டா இருக்கறத அப்படியே எழுதணும் எதெல்லாம் மாறுதோ அதுக்கு n னு போடணும் எது மாறுது இங்க இது இப்போ 1 மாறுது இல்லையா 1 2 3 4 இந்த இடம் மாறுது அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணனும்னா n போடுறணும் சரியா 2 மாறுதா பாருங்க மாறல அப்ப -2 அப்படியே போடுறணும் எது மாறுதோ அங்க மட்டும் நம்ம n போட்டு எழுதணும் ஓகேவா थैंक यू